அறிவுசார் துறையில் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்களை கேட்கறதுக்கு பதிலாக அடுத்த வீட்டில் என்ன பேசுகிறாங்கன்னு ஒரு பிக் பாஸ்னு ஒரு ப்ரோக்ராமை போட்டு அதுக்குள்ளே அவ்வளோ வரும் பார்த்துட்ருக்கோம். மிக கேவலமான ஒரு விஷயம் அது. நான் வந்து எனக்கும் கமலஹாசனுக்கெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு அந்த அது சார்ந்த பேச்சும் உரையாடலும் வலியை தருது. அங்கே போய் என்னத்தை பார்க்குறோம், அங்கே போய் என்ன பேசுகிறோம், என்ன மாதிரி தவறு இருக்குது. ஆனால் நம்ம பிள்ளைங்களும் நம்மளுடைய வீட்டில் நிறைய பேர் வந்து அப்படியே போய் உட்கார்ந்து ஒரு மணி நேரம், ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 1.5 கோடி மக்கள் ஒரு 3/4 மணி நேரத்தை எவ்வளோ கேவலமாக செலவழிக்காங்கன்னு நினைக்கும் போது வலிக்குது. ஆனால் அந்த 1.5 கோடிங்கிறது டிஆர்பி ரேட்டு, அதை வச்சு தான் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டு, அதை வச்சு தான் அவர் கொடுக்குற கோடி கோடி பணம் எல்லாமே. அதில் என்ன வேணாலும் துறை இருக்கட்டும், யாராவது அங்கே இருக்கிற 10 பேர் வந்து ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையை பேசுகிறாங்களா, இல்லை குடும்பம் சார்ந்த சில பிரச்சனைகளை பேசுகிறாங்களா, இல்லை சுற்றுச்சூழல் பேசுகிறாங்களா, விவசாயம் பேசுகிறாங்களா, கல்வி பேசுகிறாங்களா, அறிவியல் பேசுகிறாங்களா, என்ன பேசுகிறாங்க, நீங்களே ஒரு 2 நாள் பார்த்துட்டு அதோடு அதை என்ன பண்ண முடியும் முடிவு பண்ணுங்கள். ஸோ இல்லை அப்படி ஒரு அது வந்து நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்கள். வணிகம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முன்னிறுத்தி யார் என்ன பேசணும் என்ன, நான் அதை மட்டும் சொல்லலை. ஒரு தடவை ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஒரு ஊடக விவாதத்துக்காக நான் ஒரு தொலைக்காட்சி பெரிய தொலைக்காட்சிக்கு போயிருக்கேன். விவாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் நல்லா அங்கே நண்பர்கள் இருந்தனால வெளியே இருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து ஒரு தீவிரமான வாதம் நடந்துகிட்ருக்கு அங்கே இருக்கிற மக்களோட. ஒரு 3-4 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. நான் யாருன்னு கேட்டேன். அவர் தான் அவர் பெரிய ஒரு சீரியல் போயிட்டுருக்கு, அதனுடைய டைரக்டரு, அதனோட ப்ரொடியூசரு, அதனோட ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஹீரோ, இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க அங்கே. அந்த டிவியினுடைய முதலாளி எல்லோரும் உட்காந்து பேசுகிறாங்க. தீவிரமாக என்ன பேசுகிறாங்க, நான் சொல்லுது நடந்த 100% உண்மைகள், எந்த விதமான புனைவுகள்லாம் இல்லை. என்ன பேசுகிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 1.5-2 மாதமாக நம்ம டிஆர்பி இறங்கிட்டே இருக்குது. ப்ரைம் ஏரியா கொடுத்துருக்கேன், நான் ப்ரைம் டைம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரைம் டைமில் நம்மளை பார்க்காம அவங்கள பார்க்குறாங்க. என்ன செய்வியோ தெரியாது. ஒன்று அவனை கொல்லு, இல்லை அவன் ஒய்ஃப் வேறையாக போக சொல், இல்லை இவ்வளோங்க காதலுக்கு பண்ண சொல், இப்படின்னு பேசுகிறாங்க. சார் அது முடியாது சார் அப்படின்னு டாக்டர் கூப்பிட்றாரு. என்ன ஆகலாம் எனக்கு தெரியாது, இல்லைன்னா நான் ஸ்லாட்டை மாற்றணும் அப்படிங்கிறாரு. சரி சார் நான் வேணால் அந்த தங்கச்சி இப்படி பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. இதை நினச்சி நம்ம குரூப்பில் வந்து அவ்வளோ பேரும் அந்த சீரியலை பார்த்துட்டு அழுது கண்ணீர் விட்டு பாம்பை விட்டுட்டான், பாம்பு எங்கே போகுதுன்னு தெரில இப்படின்னு பின்னாடியே போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து மத்தியானம் 12 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை போட்டு, இங்கே எத்தனை மணியும் தெரியல, அப்படியே உட்கார்ந்து அதுலேயே இருந்து அவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறான் எல்லாம் எந்த, அதாவது மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் மிகப்பெரிய குரூர மனப்பான்மையும் மிகப்பெரிய அளவில் வேதனையான ஒரு விஷயத்தை நம்ம மனதுக்குள்ளே இவை எல்லாம் பதிச்சுக்கிட்டே இருக்கு. இதுதான் உண்மை, நடக்கிற உண்மை அதுதான். எந்த பெண்ணும் இப்படி ஒரு கொடூரமான தவறான எண்ணத்தோடு யாரும் கிடையாது. ஆனால் அவை உருவாக்கப்படுதில்லை. இப்படி வந்து அந்த வன்மத்தையும் குரூரத்தையும் நம்ம அடி மனதில் இருக்க அழுக்குன்னு ஒதுக்கி வச்சுருக்கிற, மூளைக்கு ஓரமாக ஒதுக்கி நம் கல்வியும் அனுபவமும் இதெல்லாம் சிந்திக்கக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்ச விஷயத்தை தோண்டி தோண்டி எடுக்கிற மாதிரி காட்சி அமைப்புகளை வச்சு அது மூலமாக நம் மனம் வந்து அதுக்குள்ளே போய் அதை நடைமுறையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகிட்ட, நம்ம மகன்கிட்ட, நம்ம மருமகள்கிட்ட, நம்ம மக எல்லார்ட்டையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய உளவியல் ரீதியான பல சிக்கல்களை இந்த விஷயம் உருவாக்குது. என்னடா வந்தோடனே உணவை பற்றி பேசாமல் எதை எதையோ பேசிகிட்ருக்கான்னு நினைக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, உரையாடல்கள் தங்கி போய் இது மாதிரியான குதர்க்க விமர்சனங்கள் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம அதிலேருந்து கொஞ்சம் விலகணும். படித்து நீங்கள் எல்லாருமே கல்வி தான் உங்களை இவ்வளோ தூரம் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கோம். அடிப்படையில் ஒரே விஷயம் வந்து நீங்கள் படித்ததும் படிப்பின்பால் உழைத்ததும் அந்த உழைப்பின்பால் வந்ததான். நிச்சயமாக வேறு எந்த காரணத்தாலையும் இந்த கரைக்கு நம்ம வந்திருக்க முடியாது. அப்போ அந்த கல்வி நம்மளுக்கு வந்து ஒரு வாழ்க்கை தரத்தை நம்ம உயர்த்தியிருக்கு, நம்மளை வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு சமூகத்தினுடைய உயர்நிலைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குங்க போது, அந்த கல்வியை வச்சு இன்னும் இதை எட்டாது இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் எங்கெங்கேயோ இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இந்த கல்வியை வச்சு என்ன செய்ய முடியும், நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணும், நம்மளுடைய உரையாடல் எப்படி இருக்கணுங்கிற சிந்தனையோடு நம்ம கொண்டு போகிறது தான் நம்ம வாழ்வினுடைய அர்த்தமாக இருக்கணும். ஏன்னா அடிப்படையில் கல்வி அப்படிங்கிறது வந்து நம்மளை மட்டும் உயர்த்தி வெர்டிக்கலாக உயர்றதுக்கான கல்வி கிடையாது. கல்வியுடைய அடிப்படையே அது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு மலாலான்னு ஒரு அம்மா, அவங்களுக்கு மட்டும் கிடச்சி அவங்களுக்கு மட்டும் படிப்பு கிடச்சிது, அழகாக படித்தாங்க, அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதர், அவர் வந்து அந்த பொண்ணை எப்படியாவது நல்லா படிக்க வைக்கணும்னு நினச்சார், அழகாக படித்து பிரமாதமாக கிராஜுவேஷன் பண்ணி யூனி போய் அதுக்கப்புறம் வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலராக ஆயிருக்கலாம் அந்த அம்மா, அப்படி தான் போயிருக்கணும்.
ஆனால் அப்படி மட்டும் யோசிக்காமல் எனக்கு கிடைச்ச இந்த கல்வி என்னோடய சக மக்களுக்கு ஏன் கிடைக்கல, என் வயசில் இருக்க மற்ற பிள்ளைக்கு ஏன் கிடைக்கலங்கிற ஒரு சிந்தனை தான் ஒரு கடிதமாக மாறுது. அந்த கடிதம் தான் துப்பாக்கி குண்டை முதல்ல கொடுக்குது, அப்புறம் நோபல் பரிசு வரைக்கும் வருது. ஸோ ஒரு சிந்தனை வந்து பக்கவாட்டில் யோசிக்கிறது தான் அடிப்படையான கல்வி. வந்து வெற்றிகளாக அப்படி யோசிக்காமல் பக்கவாட்டில் நம்ம யோசிக்கணும், நம்ம பக்கத்தில் இருக்க மக்களுக்கு என்ன. ஒரு ட்ரெயின்லேருந்து தள்ளி தூக்கி போட்டதுக்கப்புறம் அடுத்த ட்ரெயினை பிடிச்சி காந்தி போயிருக்கலாம், ஏன் வெளியே வந்து விழுந்தோம், எதுக்கு எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்கிற அந்த ஒரு கேள்வியில் வந்து ஒரு வரலாறே மாறுது. ஸோ ஒரு கேள்விகள் நம்மளுடைய படிப்பு கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் பக்கவாட்டில் நம்ம மக்களை பற்றி நம்ம இந்த இப்போ நம்ம எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கோன்னா இதுக்கு நான் மட்டும் உழைக்கலை, நமக்கு முகம் தெரியாத பல மனிதர்கள் நமக்காக உழைச்சிருக்காங்க. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார்லேருந்து ஆரம்பித்து, இல்லை நமக்கு சாப்பாடு போட்ட வீட்டுக்கு வேலை செஞ்ச வேலையாள்கள்லேருந்து, நமக்கு உழவு சாப்பாடு சோறுலாம் இங்கே வந்திருக்கு, இங்கே சாப்பாடெல்லாம் வந்திருக்குன்னா அது ஒரு ஒரு பருக்கைக்கு பின்னாடி எத்தனையோ பேரோட உழைப்பு, இவ்வளோ பேரும் அதுக்காக உழைச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் கரெக்டாக அவங்கெல்லாம் எங்கேயோ ஒரு சின்ன தப்பு பண்ணி அந்த தப்பு நடந்து 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 நம்மளை இங்கே வரவிடாமல் பண்ணியிருக்க முடியும், ஆனால் அவங்க அப்படி செய்யலை. அவங்க அப்படி செய்யாமல் இருந்ததனோட விளைவு தான் நம்ம எல்லோரும் இங்கே இருக்கிறோம், நல்ல விஷயங்களை நடந்துட்டுருக்கோம். அதனால் நம்முடைய கல்வியும் நம்மளுடைய அறிவும் நம்ம வந்து சேர்ந்த விஷயங்களும் நம் சமூகத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் காலத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். அது என்ன வேணால் நம்ம போய் உடனே எல்லோரும் படாறு நான் வந்து சமூக செய்ய போகிறேன்னு செய்ய வேண்டியதில்லை. எந்த அளவில் நம்ம ஒரு நல்ல அறிவை கடத்துவது மிகச்சிறந்த ஒரு சேவை, நல்ல விதமான ஒரு அனுபவங்களை கடத்துறது மிகச்சிறந்த சேவை. அன்றைக்கி வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தது வந்து அனுபவ கடத்தல் தான். அனுபவங்கள் வந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பங்களில் அனுபவங்கள் தானாக தெரிஞ்சது, அப்புறம் ஒரு நல்ல சமூகத்தில் அனுபவங்கள் வந்து கடத்தப்பட்டுச்சு. இந்த மாதிரி இருந்து அப்படி இருக்கும், இந்த மாதிரி திருவிழாக்கள் அப்படி தான் இருந்துச்சு. அன்றைக்கி இருந்த எந்த விழாக்களும் வந்து ஒரு வெறும் மதம் சார்ந்த விஷயமாகவோ இல்லைனா வந்து வெறும் வழிபாட்டு சார்ந்த விஷயங்களாக இல்லை. ஒவ்வொரு விழாக்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒன்று யாருக்காவது நன்றி செலுத்தக்கூடியதா, இல்லை யாரையாவது வணங்குறதா, இல்லைனா ஏதாவது அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றதா தான் எல்லா விழாக்களும் இருந்தது. நேற்று முன்னால் நடந்துச்சு ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, எல்லாமே பார்த்திங்கன்னா அமாவாசையிலையும் பௌர்ணமியில் தான் பெரும்பாலான விழாக்கள் இருக்கும். பொங்கல் எடுத்தாலும் சரி தீபாவளி எடுத்தாலும் சரி எல்லா விழாக்களும் கிட்டத்தட்ட அமாவாசை பௌர்ணமி ஏன் அப்படி நிலவு ஊட்டி வச்சாங்க. அன்றைக்கி கூடுவதற்கான எல்லோரும் ஒன்றா சேருவதற்கான இரவில் பேசுவதற்கான ஒரு வெளிச்சம் இயற்கை கொடுத்த ஒரு விஷயமாக இருந்தது. ஆறு பெருகி இருக்கப்போ கும்பிட்டாங்க, சூரியனை வணங்கினாங்க, கதிர் முத்துனப்போ வணங்கினாங்க, எல்லாத்துக்கும் ஒரு பின்னாடி வந்து ஒரு காரணம். அதுவும் குறிப்பிட்ட என்ன காரணம்னா நம்மளுடைய தமிழ் சமூகத்தினுடைய கொண்டாட்டத்துக்கும் பிற சமூகங்களின் கொண்டாட்டங்களும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மேலே இருக்கிறோம். எல்லா அதுக்காக மற்றவங்களை குறைச்சி சொல்லிட முடியாது. எல்லா ஊர்லேயும் வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இருக்குது, எல்லா ஊர்லேயும் வந்து அந்த பல்வேறு சமூகங்கள்லேயும் அந்த விவசாயத்தை கொண்டாடுறாங்க. ஆனால் நம்ம இதில் தைப்பொங்கல்னு எடுத்திங்கன்னா ஒரு ஒரு நாளுக்கும் மாட்டுக்கும் சூரியனுக்கும் மண்ணுக்கும் எல்லாருக்கும் தேங்க் பண்ணி, உழவனுக்கும் தேங்க் பண்ணி, அப்படி ஒரு விழா வந்து வேறு எங்கேயும் பார்க்குற மாதிரி தெரியல. ஸோ அப்போது அவ்வளவு ஒரு நல்ல ஒரு இடத்துலேருந்து வந்த நம்ம இன்றைக்கி வந்து அந்த பல நுணுக்கங்களை தமிழ் சமூகத்தினுடைய மிகச்சிறப்பான வாழ்வியல் நுணுக்கங்களை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு அழகாக கடத்த வேண்டியது நம்மளுடைய மிக முக்கியமான கடமை. அப்படி கடத்தினாதான் வாழ்க்கை முறை வந்து ஒரு வாழ்வியல் கடத்தப்படும் போது தான் மரபிலிருந்து மொழியிலிருந்து உணவிலிருந்து எல்லா விஷயங்களும் அதோடு ஒட்டி ஒட்டி வரும். சாப்பாடுங்கிறது வந்து நம்ம தனியாக அதை வந்து ஒரு வெறும் கலோரியாவோ இல்லைனா வந்து அதில் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் நியூ இது மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு ஒரு தானியங்கள்லேயும் ஒரு ஒரு அது மரக்கறி உணவாக இருந்தாலும் சரி புலால் கறி உணவாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய நீண்ட புரிதலும் மரபும் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஒரு உணவை பற்றி பேச வேண்டும் என்றால் மரபை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. மரபு இல்லாமல் உணவு இல்லை, நம்மளுடைய வரலாறு இல்லாமல் உணவு இல்லை. உணவு வந்து மாறின விஷயத்துக்கு பின்னாடியும் வரலாறு இருக்குது. அதை நாங்கள் படிக்கும்போது நிறைய விஷயங்களை அதை யோசிக்கும்போது ஆந்த்ரோபாலஜிக்கலாக எப்படி இருந்திருக்கு, சோஷியலாக எப்படி இருந்திருக்கு, ஹிஸ்டாரிக்கலாக எப்படி இருந்தது, சயின்டிஃபிக்காக எப்படி இருந்தது, ஒவ்வொரு ஆங்கிள்லையும் யோசித்து பார்த்தோன்னா அது நம்ம ஒன்று ஒன்றுக்கு பின்னாடியே நம்மளுடைய தமிழ் உணவுகளில் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இருக்குது.